வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையின் இனப்பிரச்சினை இன்று தென்னிலங்கை இந்தியா மேற்குலகம் என்று சகல தளங்களிலும் பேசுபொருளாகியுள்ளது. ஒவ்வொரு தளங்களும் தங்கள் தங்கள் நலன்களிலிருந்து நகர்வுகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளன. நகர்வுகளில் எவருமே விதிவிலக்காக இருக்கவில்லை. ஜனாதிபதி ரணில் ஒரு வருடத்தில் புதிய அரசியல் ஜாப்பு மூலம் தீர்வு காண்பதாக கூறியுள்ளார். மேற்குலகம் சொல்கைமை மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது. இந்தியா முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடனான புதுடெல்லி மாநாடு வரை சென்றுள்ளது. இந்த நகர்வுகளுக்கு இலங்கை எதிர்நோக்குகின்ற நிர்பந்தங்களே காரணமாகும். இனப்பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் தீர்க்காமல் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ள முடியாது என்பதே இந்நிர்பந்தங்கள் சொல்லுகின்ற செய்தியாகும். இந்த நெருக்கடி தீர்வில் தமிழ் மக்களுக்கும் கௌரவமான பங்குண்டு என்பதை துலாம்பாரமாக வெளிப்படுத்துகின்றது. இதில் முதலாவது நிர்பந்தத்தை கடந்த வார செய்திகளில் நாம் பார்த்திருந்தோம். இரண்டாவது நிர்பந்தமாக இருப்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளாகும். இனப்பிரச்சினை தொடர்பாக அது இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அதில் ஒன்று, இராணுவத்தை குறைக்க வேண்டும். இரண்டாவது, புலம்பெயர் தமிழ் மக்களின் முதலீட்டை உள்வாங்க வேண்டும். இனப்பிரச்சினையை தீர்த்தால் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. இரண்டாவதாக, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நெருக்கடியுடன் தொடர்புபட்ட அனைத்து விவகாரங்களையும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து ஒரு சூத்திரத்தை உருவாக்கியுள்ளார். வரி கொள்கை விவகாரத்திலும் 22வது திருத்தத்திலும் இச்சூத்திரத்தின் மூலமே அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தினார். உதாரணமாக, 22வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையாகும். அதனை நிறைவேற்றாவிட்டால் சர்வதேச நாணய நிதியம் ஒத்துழைக்காது. அது ஒத்துழைக்கவில்லை என்றால் என்ன நிகழும் என்பதற்கு அவர் ஒரு பட்டியலை வைத்திருக்கின்றார். கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு வெற்றி பெறாது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் உதவி வழங்க மாட்டாது. சர்வதேச நாடுகள் உதவிக்கு வராது. ஜிஎஸ்பி வரிச்சலுகை கிடைக்காது போகலாம் என்று பலவற்றை பட்டியலில் குறிப்பிட்டு இறுதியாக மீண்டும் வரிசை யுகம் தோன்றும் என கூறுகின்றார்கள். இந்த சூத்திரத்தை காட்டி பயமுறுத்தியே வரி விதிப்பு தீர்மானத்திலும் 22வது திருத்த நிறைவேற்றத்திலும் வெற்றி கண்டார். இனப்பிரச்சினை தீர்விலும் இறுதி ஆயுதமாக மேற்படி சூத்திரத்தையே அவர் பயன்படுத்த முயலலாம். இலங்கையின் தற்போதைய நெருக்கடியை தன்னால் தான் தீர்க்க முடியும் என்ற விம்பத்தை உருவாக்குவதில் ரணில் வெற்றியடைந்து வருகின்றார் என்று கூற வேண்டும். இது வெற்றியடைதல் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் போல் அல்லாது ரணில் விக்ரமசிங்க மூளையால் அரசியல் நடாத்தும் ஒருவர். மூலோபாயங்களை விட தந்திரோபாயங்களில் அதிக கவனம் செலுத்துபவர். இவைதான் அவரை வெற்றிகளை நோக்கி நகர்த்துகின்றது. அடுத்து, இந்தியாவின் அண்மைக்கால நகர்வுகள். இலங்கை தீவில் சீனாவின் செல்வாக்கை அகற்றும் ஆற்றல் தென்னிலங்கைக்கு இல்லை என இந்தியா தற்போது உணர்ந்திருப்பது போல் தெரிகின்றது. உண்மையில் தென்னிலங்கையின் கட்டுப்பாட்டுக்குள் சீனா இல்லை, சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் தென்னிலங்கை இருக்கின்றது. இது தென்னிலங்கையை மட்டும் கையாண்டு தமது இருப்பை நிலைநிறுத்த முடியாது என்பதை இந்தியாவிற்கு உணர்த்தியுள்ளது. எனவே வடக்கு கிழக்கையும் கையாள வேண்டும் என்று உணர்ந்து நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுக்க தொடங்கியுள்ளது. கொழும்பை கையாள முடியாத போது தமிழர் விவகாரத்தை கையில் எடுப்பதும், கொழும்பு பணிந்து போகின்ற போது தமிழர் விவகாரத்தை கிடப்பில் போடுவதும் இந்தியாவின் பழக்கமாகும். 80களில் JR ஜெயவர்தனவை கையாள முடியாத போது தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்தது. பின்னர் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் கொழும்பு பணிய தொடங்கியதும் தமிழர் விவகாரத்தை கிடப்பில் போட்டது என்பது வரலாறு. தற்போது தென்னிலங்கையில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்திய சீனா வடக்கு கிழக்கிலும் தனது செல்வாக்கை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது. இதனூடாக இந்து சமுத்திரத்தில் தனது அரசியலில் ஒரு பகுதியாக வடக்கு கிழக்கையும் மாற்ற தொடங்கியுள்ளது. அபிவிருத்தி செயற்பாடுகள், நிவாரண உதவிகள், ஜால் கிழக்கு பல்கலைக்கழகங்களுடன் கூட்ட செயற்பாடுகள் என தனது நிலையை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் கடற்கரையோரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் சீனாவின் நகர்வுகள் சென்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்தியா மீண்டும் தமிழர்கள் விவகாரத்தை கையில் எடுக்க தொடங்கியுள்ளது. புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிலையிலும் முன்னாள் போராளிகளை புதுடெல்லிக்கு அழைத்து மாநாட்டினை நடத்தியுள்ளது.
யாழ் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இந்தியாவிற்கு சார்பாக அறிக்கைகளை விட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழகத்துக்கு பயணம் செய்திருக்கின்றார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை இந்திய தரப்பினர் சாதகமான அணுகுகளை தொடங்கியிருக்கின்றனர். இந்த நகர்வுகளை எல்லாம் தொகுத்து பார்த்தால் இந்தியா வலுவான செய்தியை சொல்ல முன் வந்திருப்பதை உணர முடிகிறது. மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு முயற்சிக்கின்றமையாகும். அங்கு காலூன்ற வேண்டுமென்றால் இலங்கை விவகாரத்தையும் கையில் எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையின் இலங்கை பயணத்தை தொடர்ந்து அந்த கட்சியின் மாணவர் அணியின் இலங்கை பயணம், இந்தியாவின் ஜெனிவா பிரதிநிதி இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பாக அண்ணாமலையுடன் ஆலோசித்தல், ஜெனிவா நிலைப்பாட்டின் வளர்ச்சி நிலை என்பன தமிழ்நாடு மாநில பாஜகவின் நகர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. நான்காவது, தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள தரப்புகளும் இலங்கை இனப்பிரச்சனையால் அக்கறை செலுத்த முயலுகின்றமையாகும். நாகாலாந்து மக்கள் முன்னணியும் இந்திய சமாதான கட்சியும் இது விடயத்தில் முன்னணியில் நிற்கின்றது. அண்மையில் இலங்கையின் தமிழ் பிரதேசங்களுக்கு விஜயம் செய்த நாகாலாந்து மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் மாநில அமைச்சருமான ரமேஸ்வரியும் இந்திய சமாதான கட்சியின் பொதுச்செயலாளர் கோமனும் இதனை வெளிப்படுத்தியிருந்தனர். தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள இந்திய மாநிலங்களின் ஆதரவை இனப்பிரச்சனை விவகாரத்தில் பெற்றுத்தருவதாக உறுதி கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள், உங்கள் விவகாரத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்லுகின்றோம் என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில மாணவர் அணியும் தமிழ்நாட்டிற்கு வெளியே இனப்பிரச்சனையை கொண்டு செல்வதாக கூறியிருக்கின்றது. ஐந்தாவது, தமிழ் அரசியல் அதிகார சமநிலை ஒன்று வலுவாக தோன்றியுள்ளமையாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்டுப்படுத்துகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மணிவண்ணன் அணி கட்டுப்படுத்துகின்றது. அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் தாயகத்தில் உள்ள சிவில் அமைப்புகளும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த சுழற்சி தமிழ் அரசியலில் ஒரு அதிகார சமநிலையை உருவாக்கியுள்ளது. இதன் விளைவு எவருமே மொத்த வியாபாரம் செய்ய முடியாது என்பதுதான். இதனை அரசியல் ஆய்வாளர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். விடுப்பு பார்த்தல் என்ற தமிழ் மக்களின் கிராமிய பண்பாடு வளர்ச்சி கண்டுள்ளது. இதனால் அனைத்து தமிழ் அமைப்புகளும் தங்கள் நகர்வுகளில் சற்று கவனமாக இருக்கின்றன. புவிசார் அரசியல் காரணத்தினாலும் போகோள அரசியல் காரணத்தினாலும் சிங்கள தரப்பினாலும் தமிழ் கட்சிகளை முழுமையாக விலக்கி வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் உருவாக்கிய தேசிய சபையில் ஒரு தமிழ் தேசிய கட்சியும் அங்கம் வகிக்க முன்வரவில்லை என்பது இதற்கு சிறந்த உதாரணமாகும். இந்தியா 13வது திருத்தத்தை எவ்வாறாவது தமிழ் மக்களிடம் விற்க முனைகின்ற போதும் அது பெரிய அளவிற்கு வெற்றி அளிக்கவில்லை. ஆறாவது, புலம்பெயர் தமிழ் மக்கள் முதல் நிலை பேரம் பேசும் சக்திகளாக மாறியுள்ளதாகவும், இராணுவ குறைப்பு, முதலீடுகளை உள்வருகை, சர்வதேச மயமாக்கல் என்பன புலம்பெயர் தமிழ் மக்களை இன பிரச்சினை விவகாரத்தில் முதல் நிலை பேரம் பேசும் சக்தியாக மாறியுள்ளது. தாயகத்தில் உள்ளவர்களை கட்டுப்படுத்துவது போல புலம்பெயர் தமிழ் மக்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்நாடுகளின் ஜனநாயக விழுமியங்களும் அதற்கு இடம் கொடுக்காது. தற்போது தாயகத்தில் உள்ள பிரதிநிதித்துவ அரசியல் சக்திகளிடம் பேரும் பேசும் பலம் பெரிதாக இல்லை. ஏழாவது, மகிந்தவின் மீளெழுச்சியாகும். ரணில் அரசாங்கத்தின் மகிந்தவின் பிடி குறைந்து வருவதனால் மக்களிடம் செல்வதை தவிர வேறு தெரிவு அவருக்கு இல்லை. பெருந்தேசியவாதத்துக்கும் மகிந்தவை விட்டால் வேறு தெரிவதில்லை. எனவே பெருந்தேசியவாதத்தின் தேவையும் மகிந்தவின் தேவையும் விரைவில் அவற்றுக்கிடையே இணைவதை ஏற்படுத்தும் சாத்தியங்கள் காணப்படுகின்றது. ரணிலை போல மகிந்தவும் மூலோபாயத்தில் மட்டும் நம்பிக்கை வைப்பதில்லை, மாறாக தந்திரோபாயத்திலும் பலத்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ரணிலை லிபரல் நரி என்றும் மகிந்தவை பெருந்தேசியவாத நரி எனலாம். எனவே அவர் எப்பாடுபட்டாவது மீடட முயற்சிப்பார். அதற்கான முயற்சிகள் கலத்துறையில் தொடங்கி நாவலப்பிட்டி ஊடாக புத்தளம் என வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளன. மகிந்த மீண்டள ஏனைய எதிர்த்தரப்புகளும் போராட்டங்களை நடத்த தொடங்கும். எதிர்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி போராட்ட தினத்தை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் தமிழ் மக்கள் மத்தியிலும் போராட்டங்கள் எழுச்சியடைந்தால் முழு இலங்கையுமே கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படும். தென்னிலங்கை போராட்டங்கள் தென்னிலங்கைக்குள்ளேயே முடங்கக்கூடியன. தமிழ் மக்களின் போராட்டங்கள் அவ்வாறதானதல்ல. அது தமிழத்தாயகம், தமிழகம், புலம்பெயர் நாடுகள் என்று உலகம் முழுவதும் பரவ தொடங்கும். இது இலங்கை ஆட்சியாளரை தர்ம சங்கட நிலைக்கு உட்படுத்தும். எட்டாவது, அறக்கலைய போராட்டத்தின் கருத்து நிலை வளர்ச்சியாகும். அறக்கலைய போராட்டம் சிங்கள தேசத்தின் இளம் தலைமுறையினர் மத்தியில்
பொருளாதார நெருக்கடியின் வேரை ஆராய்கின்ற நிலையை தோற்றுவித்துள்ளது. அவ்வாறு ஆராய்ந்த போது வெளிப்படையாக தெரிந்த உண்மை இன பிரச்சனையே இதன் ஆணிவேர் என்பதாகும். இதனால் இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக அவர்கள் அக்கறைப்பட தொடங்கியுள்ளனர். எனவே இந்த நிர்பந்தங்களை எல்லாம் சரிவர தொகுத்து செயற்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் தயாராக வேண்டும். அதற்கான வலுவான மூலோபாயங்களையும் தந்திரோபாயங்களையும் செயற்படுத்துவோர்களேயானால் வெளிச்சம் வெகு தொலைவில் இருக்க போவதில்லை. இந்த விடயத்தில் வரலாறு எப்போதும் சந்தர்ப்பத்தை தருவதில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. மற்றொரு பதிவோடு சந்திப்போம். வணக்கம்.